ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலான்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம்ப்பா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான பிடிஎஃப் நான் அதில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் வினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஹேன்சர் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆமாங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான உலக அளவில் பத்திரிகை சுதந்திர குறியீட்டு இந்த பட்டியலில் நம்முடைய இந்திய நாடு நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்துல பிரிச்சு பிடிச்சிருப்பதாக இதற்கான அறிக்கையை வெளியிட்ட தி ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனி தான் உலக அளவில் ஒரு நூற்றி எண்பது நாடுகளில் இந்த பட்டியல் போட்டாங்க அதில் நம்முடைய இந்திய நாடு இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த பட்டியலில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா கடந்த வருடம் நம்முடைய இந்திய நாடு அதாவது இரண்டாயிரத்தி இருபதுலேயும் இந்த பட்டியலில் நம்முடைய நாடு நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்தை தான் பிடிச்சிருந்தாங்க ஸோ இந்த பட்டியலில் முதல் இடத்துல நார்வேவும் இரண்டாம் இடத்துல பின்லாந்து மூன்றாவது இடத்துல டென்மார்க் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க கடைசி இடமான நூற்றி எண்பதாவது இடத்த எரித்ரியான்னு சொல்லக்கூடிய இந்த நாடு பிடிச்சிருக்காங்க கனடா அதே போல் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதையும் நார்வே நாடுதான் இந்த பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருந்தாங்க இந்திய சிறுதொழில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் ஹேண்ட் சார் சிவசுப்பிரமணியன் ராமன் ஸோ எஸ் ராமன் சொல்லக்கூடிய இந்த நபர் தான்பா சிற்பின்னு சொல்லக்கூடிய சிறு இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி அதாவது ஆங்கிலத்தில் சுமால் இண்டஸ்ட்ரியஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கியோட சேர்மன் மற்றும் எம்டி ஆக அண்மையில் அதாவது கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றிருக்காரு இதற்கு முன்னரே நம்ம பார்த்துருப்போம் இவருக்கான நியமனத்தை தற்சமயம் இதில் வந்து பதவியேற்றிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா இவர் இதற்கு முன்னர் நேஷ்னல் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட் நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் பணிபுரிந்தவர் குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா அதே போல் இந்த சிப்பி இந்த வங்கியை பற்றி பார்க்கும்பொழுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடத்தில் ஏப்ரல் இரண்டாம் தேதி நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா லக்னோவில் அமைந்திருக்கு ஓகேங்களா அடுத்த மூன்று ஆண்டு காலம் இவர் இந்த பதவியில் நீட்டிப்பார் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கீழ்கண்ட எந்த நாள் முதல் கரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கீழ்கண்ட எந்த நாள் முதல் கரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆமாங்க அடுத்த மாதம் மே ஒன்றாம் தேதி தான் நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கரோனா தடுப்பூசி கோவிட் வேக்சின் செலுத்தப்படும் என நம்முடைய மத்திய அரசு அதாவது இந்திய அரசு அண்மையில் அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டுமே கரோனா தடுப்பூசி நம்ம இந்திய நாட்டில் வந்து செலுத்தப்படுகிறது தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் கரோனா வைரஸினோட இரண்டாவது அலை ரொம்பவே அதிகமாக நாடு முழுவதும் பரவி வருவதன் காரணத்தால் தான் இந்த தி திடீர் முடிவை வந்து எடுத்திருக்காங்க அதே போல் மக்களுக்கு க தடுப்பூசி செலுத்தும் திட்டம் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி வந்து தொடங்கப்பட்டது ஓகேங்களா மே ஒன்றாம் தேதி முதல் தான் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கரோனா தடுப்பூசி நம்ம இந்திய நாட்டில் செலுத்தப்படுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சமீபத்தில் காலமான அகராதி தொகுப்பாளரும் பேராசிரியருமான கஞ்சம் வெங்கட சுப்பையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான அகராதி தொகுப்பாளரும் பேராசிரியருமான கஞ்சம் வெங்கட சுப்பையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் கர்நாடகா ஆமாங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு அகராதி தொகுப்பாளராகவும் மற்றும் பேராசிரியருமாகவும் இருந்தவர் தான் இந்த கஞ்சம் வெங்கட சுப்பையா அண்மையில் அதாவது கடந்த திங்கட்கிழமை உடல்நலக்குறைவின் காரணமாக மரணம் இடத்துல பார்ப்பதற்கான காரணங்களை ஒரு சில தகவலாக இந்த கஞ்சம் வெங்கட சுப்பையா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு அகராதி தொகுப்பாளராகவும் கிட்டத்தட்ட பன்னெண்டு அகராதிகள் அதாவது வந்து எழுதியிருக்காரு அதாவது தொகுத்திருக்காரு அறுபது புத்தகங்களையும் எழுதியிருக்காரு மேலும் நம்முடைய மத்திய அரசோட பத்மஸ்ரீ விருது மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி பதினேழுல இவர் ஒன்று பெற்றிருக்காரு அது போக கன்னட சாகித்ய அகாதமி விருது பம்பா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் இந்த கஞ்ச வெங்கட சுப்பையா வந்து பெற்றிருக்காரு ஓகேங்களா மேலும் நம்ம இந்திய விடுதலை போராட்டத்திலும் ரொம்பவே ஈடுபட்ட நபர்களில் ஒருவராகவும் இவர் வந்து திகழ்கிறார் எம்யூஎஸ்இ ஹெல்த் விமன் ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்டில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அஸ்தரா சர்மா எந்த நாட்டை சேர்ந்த வீராங்கனை ஆவார் எம்யூஎஸ்சி ஹெல்த் விமன் ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்டில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அஸ்தரா சர்மா எந்த நாட்டை சேர்ந்த வீராங்கனை ஆவார் ஆன்சர் ஆஸ்திரேலியா ஆமாங்க ஆஸ்திரேலியா நாட்டின் டென்னிஸ் வீராங்கனையாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த அஸ்திரா சர்மா அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சார்லஸ்டன் நகர் ஸோ இந்த நகரில் பார்த்திங்கன்னா எம்யூஎஸ்சி ஹெல்த் விமன் ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் போட்டி வந்து நடைபெற்றது அதில் டுனிசியா இந்த நாட்டின் டென்னிஸ் வீராங்கனையாக இருக்கக்கூடிய ஆன்ஸ் ஜாபியர் ஸோ இந்த பெண்மணியை இரு சுற்றில் பார்த்தீங்கன்னா இரண்டுக்கு ஆறு ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு ஒன்று என்ற செட்களில் வீழ்த்தி தான் இந்த பட்டத்தை அதாவது இந்த அஸ்தரா சர்மான்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க ஓகேங்களா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீராங்கனை தான் இந்த பட்டம் இந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா முதல் டபிள்யூடிஏ பட்டமாகவும் மேலும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக டபிள்யூடிஏ பட்டம் என்ற ஒற்றையர் வீராங்கனைகள் இருப்பாங்கள்லையா அந்த வரிசையில் இந்த பெண்மணி ஆறாவது ஒற்றையர் வீராங்கனை என்ற ஒரு பெருமையும் வைத்திருக்காங்க இந்த அஸ்தரா சர்மா வேற்றுக்கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் என்கிற பெருமையை பெற்றுள்ள இன்ஜினியூட்டி ஹெலிகாப்டர் எந்த நாட்டினால் விண்ணில் ஏவப்பட்டது வேற்றுக்கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் என்கிற பெருமையை பெற்றுள்ள இன்ஜினியூட்டி ஹெலிகாப்டர் என்ற எந்த நாட்டினால் விண்ணில் ஏவப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா ஆமாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பாக நாசான்னு சொல்லக்கூடிய அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனம் தான் பம் கிரகத்தில் பறந்த இந்த முதல் ஹெலிகாப்டரான இன்ஜினியூட்டி இந்த ஹெலிகாப்டரை பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அதாவது செவ்வாய் கிரகத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் கிரகத்தில் ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்ததுவா என்பதை தரவுகளை சேகரிப்பதற்காக பெர்சிவரன்ஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க ஒரு விண்கல ஆய்வுக்களம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விண்கலத்தில் தான் இந்த இன்ஜினியூட்டின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க இது கடந்த திங்கட்கிழமை சரிங்களா கடந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தரைப்பரப்பில் இருந்து அந்த செவ்வாய் கிரக தரைப்பரப்பு இருக்கு அதிலிருந்து பத்து அடி உயரத்தில் முப்பது வினா வினாடிகள் வந்து நிலையாக பறந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க மேலும் இதே பெருசி விரன் திட்டத்தில் மேலும் ஐந்து முறை இந்த ஹெலிகாப்டர் வந்து பறக்க விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹெலிகாப்டரோட பெயர் என்ன இது எந்த விண்கலத்தின் மூலமாக அனுப்பப்பட்டது எந்த நாடு அனுப்பப்பட்டது ரொம்பவே பார்த்துக்கோங்க எதற்காக அனு அனுப்பப்பட்டதுன்னா செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது ஒரு உயிரினங்கள் சரிங்களா ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்ததவா என்பதை பற்றிய பல்வேறு தரவுகளை சேகரிப்பதற்காக தான் இது வந்து செவ்வாய் கிரகத்தில் அனுப்பப்பட்டது சரிங்களா இதன் மூலம் பேச்சி கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் என்ற பெருமையை இந்த இன்ஜினியும் விட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் தான் ஒரு பெருமையை வைத்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஹெலிகாப்டரை பற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு அடி உயரமாகவும் ஒன்று புள்ளி எட்டு கிலோ எடை கொண்டதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த செவ்வாய் கிரகத்தில் இந்த ஹெலிகாப்டர் பறந்துன்னு சொல்லிடுங்க இது ஒரு நிமிடத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு சரிங்களா இரண்டாயிரத்தி ஐநூறு இதோடைய இறக்கைகள் சுழற்சி இர இறக்கைகள் இருக்குதுங்களா அது சொல்ல சொ அதாவது சுத்தினாதான் இது பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பூமியை விட ஒரு ஐந்து மடங்கு அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மேலும் இந்த முப்பது வினாடிகள் வந்து ரைட் சகோதரர்களோட தருணம் அப்படிங்கிற விதமாகவும் சொல்கிறாங்க ஏன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வடக்கு கரோலினா இந்த பகுதியில் தான் இந்த வருடத்தில் வந்து முதல் பூமியிலே முதல் முறையாக பறக்க விடப்பட்ட விமானத்தை வந்து இந்த ரைட் சகோதர்கள் வந்து பறக்க விட்டாங்க ஸோ அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த வினாடிகளை வந்து ரைட் சகோதரர்களோட தருணம் என்று விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான ஒரு நிகழ்வு பார்த்துக்கோங்க தொடக்க நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்க ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தொடக்க நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்க ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பியூஸ் கோயல் ஆமாங்க நம்முடைய மத்திய வர்த்தக மற்றும் கைத்தொழில் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் ஸோ இவர்தான் தான் அண்மையில் தொடக்க நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குங்களா அந்த நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் என்ற பெயர் கொண்ட ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த நான்கு வருடங்களுக்கு அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சுமார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி நிதியுதவி வழங்குவதற்காக இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த நிதி உதவிகளை அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வைத்து அவங்களுடைய தொழில்துறையை ரொம்பவே வந்து மேம்படுத்திக்க ரொம்பவே ஏதுவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பியூஸ் கோயில் சொல்லக்கூடிய இந்த அமைச்சர் தான் தொடங்கி வைத்திருக்காரு உலகின் முதல் நுண் உணர்வி அதாவது மைக்ரோ சென்சார் அடிப்படையில் அமைந்த சிறு வெறி வெடிபொருட்களை கண்டுபிடிக்கும் ஸ்னீப்பர் கருவியை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது உலகின் முதல் நுண் உணர்வி அடிப்படையில் அமைந்த சிறு வெடிபொருட்களை கண்டுபிடிக்கும் ஸ்னீப்பர் கருவியை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் ஐஐடி பம்பாய் ஆமாங்க ஐஐடி மும்பைன்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தின் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கக்கூடிய நானோஸ்னிப் டெக்னாலஜிஸ் ஸோ இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து உதவி பெறக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நானோஸ்னிப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் மைக்ரோ சென்சார் இந்த சென்சார் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஸோ அதோட பெயர் என்னென்னா ஸ்னிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை இது சிறு வெடி பொருட்களை ரொம்பவே கண்டுபிடிக்க ஏதுவாக அமையும் வகையில் தான் வடிவமைத்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வினாடிகளே சிறு வெடி பொருட்களை ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பொருட்கள் இருக்கும் இல்லையா வெடிபொருட்களா ஸோ அதை எல்லாமே கண்டுபிடிக்கும் இது வந்து தனி நபர்கள் மற்றும் அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட வெடிப்பொருட்களாக இருந்தாலும் இதனால் பத்து வினாடிகளே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த நானோ ஸ்னீப்பர் கருவியை வந்து இந்த நானோஸ்னீப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் கண்டுபிடித்திருக்காங்க இது ஐஐடி பம்பாய் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஏன்னா உலகின் முதல் நுண்ணுணர்வு மைக்ரோ சென்சர் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்த நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி